விவசாயம் மட்டும் பண்ணாமல் எல்லா விவசாயமும் பண்ணணுங்கிற அடிப்படையில் இப்போ நாங்கள் மாடனாக வந்து என்னென்னா ஒரு மீன் பள்ளம் வெட்டி அந்த மீன் பள்ளத்துக்கு மேலே கோழிக்கு கொட்டகை அமைச்சு அந்த கொட்டகையில் வந்து கோழி வளர்க்குறோம் இன்டகிரேட்டட் ஃபார்ம் பொறுத்தளவு நம்ம எந்த இடுபொருளும் வெளியிலேருந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நாங்கள் வந்து புல் அண்ட் புல் முறையில் பயன்படுத்துகிறோம் பசுமை விகிட நேர்களுக்கு வணக்கம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்காவில் கோட்டையூர் அப்படின்ற கிராமத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் இந்த கிராமத்தில் வந்து பாலசுப்ரமணியம் என்ற கல்லு கல்லூரி பேராசிரியர் வந்து அவர் பத்து ஏக்கர் நிலத்தில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர்றாரு இதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து பயிரிட்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் தென்னை மா பலா வாழை கொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான பல வகைகளையும் மற்றும் வந்து செம்மரம் தேக்கு சொல்லிட்டு ஏராளமான மரங்களையும் வந்து இவர் வந்து இங்கே பயிரிட்டு வருகிறார் இந்த பத்து ஏக்கரில் அதாவது தேங்குகிற மழைநீர் முழுவதும் வந்து ராட்சச குழாய் மூலமாக வந்து அந்த ஒருங்கிணைந்த பண்ணை குட்டைக்கு போயிடுது அந்த பண்ணை குட்டைக்கு மேலேயே வந்து கோழி வளர்ப்புக்கான கொட்டகையை அமைச்சிருக்காரு அந்த மீன்களுக்கு வந்து இந்த கோழி மூலமாக உள்ள எச்சங்கள் எல்லாமே வந்து மீன்களுக்கு உணவாகுது இது வந்து ஒரு புது முயற்சியாக அவர் வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பகுதிகளில் வந்து தற்போது திராட்சையும் போட்டு அதில் வந்து நல்ல மகிழ்ச்சி இப்படி வந்து மாத மாதத்துக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து இவர் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக வந்து மகசூல் மகசூலிட்டு இருக்காரு பேராசிரியோட அனுபவத்தை நம்ம வந்து கேட்கலாம் என் பேர் பாலசுப்ரமணியன் நான் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கோட்டையூர் கிராமத்தில் ஒரு பத்து ஏக்கரில் இயற்கை விவசாயம் ஒருங்கிணைந்த கூட்டுப்பண்ணை விவசாயம் செய்து வருகிறோம் எனது சொந்த ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரு தொலைவில் எங்களுடைய நிலம் இருக்கு ஒரு பத்து ஏக்கரில் இந்த பத்து ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணுங்கிற ஆர்வத்தில் கூட்டுப்பண்ணை முறையில் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து இருந்தவங்க ஆனால் எங்கள் பாரம்பரிய தொழில் வந்து விவசாயம்தான் அந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம் நான் நான் மட்டும் எங்கள் என்னையோட கூட பிறந்தவங்க மூணு தங்கச்சிங்க நான் ஒரு ஆள் அப்போ நான் மட்டும் படித்தேன் படித்து கொ கஷ்டப்பட்டு தான் படித்தேன் படித்து பிஎஸ்சி எம்எஸ்சி படித்து அதே கல்லூரியில் கௌரவ விழி விரிவுரையாளராக பணியாற்றினேன் அங்கே உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன் புதுக்கோட்டையில் உள்ள மாமன்னர் கல்லூரியில் எங்கள் குடும்ப நிலத்தில் நாங்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அதை வந்து இப்போ நம்ம ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அனைத்து உறுப்பினர்களும் எங்கள் குடும்ப உறுப்பினர் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி என்னுடைய சின்னம்மா பசங்கள் தம்பி பெரியப்பா பசங்க அண்ணன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் கூட்டு பண்ணை ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயம் பண்ணணுங்கிற அடிப்படையில் முதல்ல இதை எப்படி பிளான் பண்ணோம்னா இந்த பத்து ஏக்கரையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி சுத்தம் செய்து முள்வேலியை அமைத்து அதுக்கப்புறம் முள்வேலியை சுற்றி முதல்ல ஒரு ஆயிரம் தேக்கு மரங்கள் நடவு செய்தோம் அதுக்கு அதோடு இல்லாமல் செம்மரம் கருமருது ரோஸ் இந்த மாதிரி மர வகைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம வீட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நீண்ட கால பயிரான மர வகைகளை ஃபுல்லாக வேலி ஓரம் போன நடவு செய்தோம் அதுக்கப்புறம் முதல்ல இப்போ நம்ம கூட்டு ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணணும்னா ஒரே ஒரு விவசாயம் மட்டும் பண்ணாமல் எல்லா விவசாயமும் பண்ணணுங்கிற அடிப்படையில் ஒரு ரெண்டு ஏக்கரில் கொய்யா நடவு செஞ்சோம் அடுத்து ரெண்டு ஏக்கரில் மா நடவு செஞ்சோம் அடுத்து ஒரு ஒரு ஏக்கரில் எலுமிச்சை நடவு செஞ்சோம் மீதி ஒரு அரை ஏக்கரில் திராட்சை தோட்டம் போட்டிருக்கோம் அடுத்து மூணு ஏக்கர் வந்து நடவு பயிர் நடவு வச்சுருக்கோம் ஒரு ஒரு ஏக்கரில் காய்கறி நடவு செய்வதற்காக ஒதுக்கி வச்சுருக்கோம் இப்படி பிளான் பண்ணி பண்ணோம் இப்போ கொய்யாக்கு கொய்யா மா எலுமிச்சை மற்ற வரப்பு உரங்கள்லையும் தென்னை ஒரு எழுநூறு தென்னை மரம் நடவு செஞ்சுருக்கோம் இதெல்லாம் இப்போ மூணு வருஷத்துலேருந்து ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு இப்போ நடவு செஞ்சு இன்னும் காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வருமானம் வரக்கூடியது பார்த்திங்கன்னா கொய்யா வந்து சீசன் டையத்தில் ஒரு நூறு டு நூற்றம்பது கிலோ கிடைக்கும் அதே அன்சீசனில் இருபத்தஞ்சி கிலோ வரைக்கும் கிடைக்கும் இப்போ நாங்கள் இந்த கொய்யா வந்து நேரடி கொ விற்பனை செய்கிறோம் கஸ்டமர்கிட்ட நேரடியாக கொண்ட சேல்ஸ் பண்ணுறதுனால ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சேல்ஸ் பண்ணுவோம் அப்போ எங்களுக்கு கொய்யா மூலிமா இப்போ நடவு செஞ்ச ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொய்யா மூலிமா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா வருமானம் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மா வந்து ந நடவு செஞ்சு மூணு வருஷம் ஆச்சு அந்த மாலேருந்து எங்களுக்கு டெய் போன வருஷம் ஒரு நூறு கிலோ ஆம்பளம் கிடச்சிச்சு அதுலேருந்து ஒரு வருமானம் ஒரு நாங்களே ஒரு கிலோ வந்து இரநூறுவான்னு சேல்ஸ் பண்ணோம் நாங்களே பழுக்க வச்சு நாங்களே மார்க்கெட் விற்பனை செஞ்சோம் அப்படி கிலோ இரநூறுவான்னு விற்கும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு இருபதாயிரரூபா கிடைச்சிச்சு போன வருஷம் அடுத்து திராட்சை திராட்சை பார்த்திங்கன்னா இப்போ வருஷத்துக்கு மூணு போகம் எடுக்கலாம் அப்போ ஒரு போகத்துக்கு வந்து எங்களுக்கு டெய்லி ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ கிடைக்கும் அப்படிங்கும் போது கிலோ அறுபதுலேருந்து எண்பது ரூபாய்க்கும் எண்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவோம் அதன் மூலியமாக எங்களுக்கு ஒரு இருபதாயிரரூவா மா வருஷத்துக்கு எண்பதாயிரருவா கிடைச்சிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கோழி வளர்க்குறோம் கோழி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் மாடனாக வந்து என்னென்னா ஒரு மீன் பள்ளம் வெட்டி அந்த மீன் பள்ளத்துக்கு மேலே கோழிக்கு கொட்டை அமைச்சு அந்த கொட்டகையில் வந்து கோழி வளர்க்குறோம் அந் எல்லாம் நாட்டுக்கோழி தான் வளர்க்குறோம் அந்த நாட்டுக்கோழியோட எச்சம் வந்து தண்ணி குட்டைக்கு வந்துடும் அந்த குட்டையில் இருக்கக்கூடிய மீன் வந்து அதை வந்து அந்த தண்ணியை வந்து பச்சையத்தை உருவாக்கும் அந்த பச்சையத்தினால மீன் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அதுக்கு நல்ல உணவாக கிடைக்கிது ப்ளஸ் அசோலாவும் வளர்க்குறோம் அசோலாவும் மீனுக்கு உணவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதனால் கோழி எங் நாங்கள் இப்போ வருஷத்துக்கு ஒரு தோராயமாக ஒரு இரநூறு கோழி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஒரு அறுபதாயிரம் ரூபா எங்களுக்கு வருமானம் கிடைக்கிது அடுத்து மீன் வந்து வருஷத்துக்கு இப்போ போன வருஷம் பிடிச்சி சேல்ஸ் பண்ணோம் அதாவது கெண்டை மீன் கெண்டையில் வந்து ரோகு மிரால் கட்லா போட்லா ஆகிய வகையான மீன்கள் சேல்ஸ் பண்ணோம் அதில் வந்து ஒரு ரூபா கிடைச்சி சிலேப்பியும் விட்டுருக்கோம் சிலேப்பி வந்து எங்களுக்கு டெய்லி சண்டே சண்டே ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இங்கே மார்க்கெட் இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதன் மூலிமா ஒரு கிலோ நூற்றம்பது ரூபான்னு விற்போம் அதன் மூலிமா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா கிடைக்கும் அதே மா மா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மாடு வளர்க்குறோம் மாடு வந்து நாட்டு மாடுகள் தான் அனைத்து நாட்டு மாடுகளும் வளர்க்குறோம் இப்போ ஒரு இருபது மாடு எங்கள்கிட்ட இருக்குது இப்போ ஒரு டெய்லி ஒரு அஞ்சு லிட்ரு பால் கிடைக்கும் புதுக்கோட்டில் கொண்ட லிட்ரு எழுவது ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம் நாட்டு மாட்டு பால் அதன் மூலியமாகவும் வருமானம் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பதாயிரரூபா வருமானம் கிடைக்கிது அடுத்து பார்த்திங்கன்னா ஆடு நாட்டு ஆடு வளர்க்குறோம் அதன் மூலிமா வருஷத்துக்கு ஒரு ரூபா கிடைக்கிது இப்போ இந்த மாதிரி வருமானம் கிடைக்கிது ப்ளஸ்ஸு ஊடு பயிராக என்ன பண்ணுறோம்னா இப்போ கடை கொய்யாக்கு உள்ளே உளுந்து போட்டுவோம் கடலை போடுவோம் மாற்றி மாற்றி ஊடு பயிர் செய்வோம் கடலை போட்டோம்னா அடுத்து அடுத்த சீசன் வந்து உளுந்து போடுவோம் இப்போ கடலை வந்து வருஷத்துக்கு ஒரு அறநூறு கிலோ கடலை பருப்பு கிடைக்கும் அந்த கடலைப்பருப்பை நாங்கள் டைரெக்டாக சேல்ஸ் பண்ணாமல் அதை கடலை எண்ணெயை ஆட்டி கடலை எண்ணெயை லிட்ரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் இருக்கோம் கடலை புண்ணாக்கு எங்கள் மாட்டுக்கு தீவனம் ஆயிடுது ப்ளஸ்ஸு அந்த புண்ணாக்கை நாங்கள் பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கிறோம் அதனால் பயிர்களும் நல்ல வளர்ச்சி அடையுது அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து உளுந்து வருஷத்துக்கு ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு கிலோ வரைக்கும் கிடைக்கும் அதையும் நாங்கள் உளுந்தை வந்து மொத்தமாக சேல்ஸ் பண்ணாமல் அதை வந்து தீட்டி அந்த உளுந்தை வந்து உளுந்தை உடைச்சி அந்த பருப்பு கிலோ நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு இருபது முப்பதாயிரம் கிடைக்கும் அடுத்து பாசிப்பயிறு இடையில் போடுவோம் பாசிப்பயிர் வந்து அது ஒரு நூறு கிலோ நூற்றம்பது கிலோ கிடைக்கும் அது கிலோ நூறுரூவான்னு சேல்ஸ் பண்ணுறோம் அப்போ அதன் மூலியமாக ஒரு பதிஞ்சாறு கிடைக்கும் வருமானம் இப்போ நம்ம சோளம் போடுறோம் சோளம் இடையில் போடுவோம் சோளம் வந்து எங்கள் மாடு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் கோழிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் மாதிரி மீனுக்கும் தீவனமாக பயன்படுத்திக்கிறோம் இப்போ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தினால விவசாயி வந்து என்னுடைய மெயின் தாட்டை என்னென்னா நம்ம ஒரு படித்த ஒரு இளைஞர் நம்ம வந்து ஒரு கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறோம் அதே சமயத்தில் நம்ம அந்த டைம் போக மீதி ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு நம்ம ஒரு விவசாயம் பண்ணோம்னா நாலு பேருக்கு நல்ல விதமாக பயன்படணும் அதனால் அந்த விவசாயம் வந்து யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது நஞ்சில்லாத உணவை கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நாங்கள் வந்து புல்லன் புல் இயற்கையாக முறையில் பயன்படுத்துகிறோம் அதனால தான் நாங்கள் வந்து அதே மாதிரி இயற்கை முறையை பயன்படுத்தும் போது நம்ம ஒரே விவசாயத்தை பண்ணோம்னா அதை விற்ப விற்பதற்கு நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் போய் நம்ம இயற்கையான பொருள்னு சொன்னோம்னா அதை வந்து நம்ம உரம்போட்டு செய்கிறதுக்கும் அதே வேல்யூ தான் இருக்குது இயற்கையான பொருளுக்கும் மக்கள்கிட்ட என்ன அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து நம்ம ஓரளவு தெரிஞ்சவங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனோம்னா அப்போ நம்ம வந்து குறைந்த பல வகையான பொருட்களை உற்பத்தி செய்யும் போது தான் நம்ம வந்து அதை கொண்டு போ மக்கள்கிட்ட இடத்துல கொண்டு போக முடியும் அதை விருப்பம் உள்ள வாங்கும்போது நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது அந்த தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் எல்லா விவசாயம் பண்ணணும் அதே சமயத்தில் இயற்கையாக பண்ணணும்னு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரில் போன வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் நடவு செஞ்சோம் எல்லாமே பாரம்பரிய விவசாயம் தான் பாரம்பரியத்தில் வந்து இப்போ கருப்பு கவுனி அரை ஏக்கர் நடவு செஞ்சோம் அதே மாதிரி தங்கச்சம்பா அரை ஏக்கர் தூயமல்லி அரை ஏக்கர் கிச்சடி சம்பா சீரக சம்பா எல்லாமே அரை ஏக்கர் அரை ஏக்கர் இல்லை மொத்தம் மூணு ஏக்கர் நடவு செஞ்சோம் நல்ல ஒரு நாற்பது டு ஐம்பது மூட்டை வரம் கிடச்சிச்சு எங்களுக்கு இப்போ அந்த அறுபது மூட்டை நெல்லை வந்து நாங்களே அரைச்சி இங்கே லோக்கல்லே அவிச்சு நாங்களே லோக்கல் கிராமத்தில் உள்ள மிஷினில் அரைச்சி சேல்ஸ் பண்ணுறோம் அது கிலோ அறுபது ரூபான்னு விற்கிறோம் அரிசி ஆக்கி விற்கிறோம் அந்த தவிடை வந்து மாட்டுக்கு நாங்கள் தீவனமாக பயன்படுத்திக்கிறோம் ப்ளஸ் கோழிக்கு பயன்படுத்துகிறோம் மீனுக்கும் பயன்படுத்திக்கிறோம் அதனால மாதம் வருஷத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கிட்ட நெல் மூலியமாக கிடச்சிச்சு இது வந்து காலத்தில் நடவு செஞ்சோம் கோடைக்கு வந்து கருங்குருவை நடவு செஞ்சோம் அது ஒரு முப்பது மூட்டை இருக்குது இன்னும் நாங்கள் அரைச்சி விற்பனைக்கு பயன்படுத்தலை அதுவும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இந்த சீசன் முடிஞ்சோடனே அதையும் விற்பனைக்கு செயல்படுத்துவோம் அது கிலோ ரூபான்னு விற் விற்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது மாதிரி நம்ம வந்து இயற்கையாக பண்ணும்போது அந்த இயற்கையை விரும்புகிறவங்கள்கிட்ட கொண்டு நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கிது இப்போ பார்க்கறது எங்கள் கொய்யா வந்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட்டவங்களுக்கு அதோடைய டேஸ்ட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம கொய்யா விரும்பி வாங்கி சாப்பிட்றவங்க அடுத்த டைம் வந்து அதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் அதனால் வந்து மார்க்கெட்டிங் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி உளுந்து கடலை எண்ணெய் எல்லாமே வந்து நல்ல தரமாக இருக்கிறதுனால அவங்க வந்து மக்கள் வந்து விரும்பி எங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க அதனால் மார்க்கெட்டிங் பிரச்சனைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மரங்களும் வச்சுருக்கோம் மரங்கள் பார்த்திங்கன்னா எங்களுடைய பிளான் வந்து இப்போ ஊடு பயிராக செம்மரம் ரோஸ் சொட்டு மகாக்கனி இந்த மாதிரி நம்ம வீட்டு உபயோகத்திற்கு பயன்படக்கூடிய மர வகைகளையும் இப்போ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மரம் உள்ளே நடவு செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து ஒரு இருபது வருஷத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது விவசாயம் வந்து நம்ம வந்து தெளிவாக பண்ணோம்னா ஒரு பிளான் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு இது ரெண்டாவது வந்து இப்போ நம்ம வந் என்னுடைய பிளான் வந்து இப்போ நம்ம விவசாயம் செய்கிறது வந்து நமக்கு மட்டும் பயன்படக்கூடாது நம்மனால மற்றவங்களும் பயனடைய வேண்டும் அப்போ நம்ம நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களை பார்த்து இப்போ நாங்கள் பஞ்சகாவியம் மீன் கரைசல் அமிர்த கரைசல் மோர் கரைசல் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி நாங்களே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஜீரோ பட்ஜெட்டுன்னு சொல்லலாம் எனக்கு இன்டகிரேட்டட் ஃபார்ம் பொறுத்தளவில் நம்ம எந்த இடு பொருளும் வெளியிலேருந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அதே மாதிரி நம்ம பொருளை மட்டும் விற்பனை செஞ்சால் போதுமே ஒழிய இதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அனைத்தும் நம்மக்கிட்டே இருந்து உற்பத்தி செய்கிறதுனால நம்ம எந்த பொருளும் வெளியிலேருந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும் இதில் பொறுத்தளவில் இந்த லேபர் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது அது வந்து இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு இந்த நூறு நாள் வேலையை பொறுத்தளவில் கவர்மெண்ட் நல்ல மக்கள் கிராம மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த நூறு நாள் வேலை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே சமயத்தில் அந்த நூறு நாள் வேலையினால விவசாயிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதாவது விவசாயம் நடைபெறும் டயத்தில் நூறு நாள் வேலை வந்து விவசாயம் பாதிக்கப்படுது நூறு நாள் வேலை நடக்கும்போது அந்த மாதிரி டயத்தில் என்னுடைய ஒரு சின்ன ரிக்கொஸ்ட்டாக நான் வந்து தெரிவிக்கிறது என்னென்னா அந்த நூறு நாள் வேலையை வந்து விவசாயிகளும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணேன் இப்போ விவசாயிக்கிட்டேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டும் கவர்மெண்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டும் மானியமாக கொடுத்து அந்த ஒரு இப்போ ஒரு ஏக்கருக்கு பத்து பேர் ஒரு வேலை தேவைப்படுதுன்னா அந்த வேலையை ஒரு பத்து பேரை அந்த விவசாயிக்கு கொடுத்து அவர் வேலை வாங்கிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து விவசாயியும் பயனிடுவாங்க அதே மாதிரி அந்த கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் ஒரு வருமானத்தை கொடுக்குங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான வேண்டுகோள் இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை